அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. நீங்கள் கேட்கிறீர்கள், உதயநிதி அமைச்சராகிவிட்டால் நாட்டிலே தேனும் பாலும் ஓடுமா என்று கேட்கிறீர்கள். எனது அருமை குடிமக்களே, அந்த வள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்லல்ல குறையாத சாராயம் வருது. போய் புடிச்சு குடிக்கிறான். வாரிசு வாரிசு அரசியல் என்று சொல்கிறார். தளபதி 40 ஆண்டு காலம் கொடியேற்றி வந்திருக்கிறார். அப்பாயசம் என்றால் என்ன? அப்பா சொல்வதை மகன் கேட்க வேண்டும், மகன் சொல்வதை அப்பா கேட்க வேண்டும், நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் அப்பாயசம். நம்முடைய உதயநிதி அவர்கள் 4-5 ஆண்டு காலம்தான் அவருடைய பணி கழகத்திலே படிப்படியாக இளைஞரணி செயலாக வந்திருக்கிறார். இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கிறார். கன்சியா மோத்வானியும் நயன்தாரா வச்சு புரட்சி செஞ்ச பெருமகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ அவன் தான் போயிட்டான்ல இன்பநிதிக்கு பேம்பர்ஸ் மாத்தி ஒரு நிலைமைக்கு திமுக என்னைக்கு போனானோ அவனை பேசுறதை நம்ம விட்டுறோம். முடிஞ்சு அதை பேசக்கூடாது. வாரிசு அரசியலுக்கு வாய்ப்பு இருந்தால் உங்களால் முடிந்தால் செய்யுங்களே. அவர்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் நாங்கள் யாருக்கு விசுவாசமாக இருப்போம்? உதயநிதி உள்ள அவருடைய மகன் வந்தால் நாங்கள் வாழ்க என்று தான் சொல்வோம். அதுதான் எங்களுடைய எண்ணம். ஏதோ கருணாநிதி காலத்தோடு இந்த ஊழல் ஒழிந்து விடும் என்று நினைத்தேன். அப்புறம் ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார். சரி, இவரோடு ஒழிந்து போகும் என்று நினைத்தால் அடுத்த ஆள் வந்து உட்கார்ந்து விட்டார். இவர்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கும் பஞ்சம் இல்லை, வாரிசுகளுக்கும் பஞ்சம் இல்லை, வழி வழி தோன்றல்களுக்கும் பஞ்சம் இல்லை. அது கலைஞருடைய குடும்பம். அதனால் தான் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுது பொறுத்தவரைக்கும் நான் வந்திருக்கிறேன்னா முதலமைச்சர் என்ற அந்த அடிப்படைகளை நான் வருகை தந்திருப்பதாக மட்டும் நீங்கள் கருத வேண்டியதில்லை. இசை ஆர்வலன் இசை ரசிகன் என்ற அடிப்படையில் தான் நானும் வருகை தந்திருக்கிறேன். அதற்காக நான் இசை கலைஞரோ இசை அறிஞரோ அல்ல. மோகரே உத்து பார்த்தா முக்காக்குள்ள மைசூர் பார்க்க தெரியல. என்னுடைய தாத்தா முத்துவேலர் அவர்கள், அவர் ஒரு இசைவாணர். என்னுடைய ஃபாதர் கனடாவில் பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா பாடல்கள் எழுதுவதில் மட்டுமல்ல பாடல்கள் பாடுவதிலும் வல்லவராக இருந்திருக்கிறார். என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். தலைவர் கலைஞர் அவர்கள் இசைக்கிற்கு சென்றார்களை தவிர தொடர்ச்சியாக அதை கற்றுக்கொள்ளவில்லை. என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனிமகள் நிறைந்த பகுதிகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் சுரிந்த பகுதியாக விளங்குகிறது. கனிமகள் நிறைந்த இந்த பகுதியில் கழகத்திற்கு பாதுகாப்பு கொள்கை அறிவியல் அடிப்படையிலான ஆய்வுகள் மற்றும் இந்திய அளவில் முதலிடம் படைத்து சாதனை படைத்திருக்கிறார். மீண்டும் உரிய உடைமையாளர்கள் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு வேளாண்மை பாசன பரப்பு வசதி அதிகமாக இருக்கிறது. அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா.